அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்காததை கண்டித்து ஜனவரி 2 அதிமுக ஆர்ப்பாட்டம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்காததை கண்டித்து ஜனவரி 2 அதிமுக ஆர்ப்பாட்டம் செய்யப்போவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்காததை கண்டித்து ஜனவரி 2 அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருவண்ணாமலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு விடுத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்காததை கண்டித்து திருவண்ணாமலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு விடுத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்காததை கண்டித்து ஜனவரி 2 திருவண்ணாமலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு விடுத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்காததை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை முன்னிறுத்தி வரும் அதிமுக தற்பொழுது பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்காததை கண்டித்து ஜனவரி 2 திருவண்ணாமலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்காததை கண்டித்து ஜனவரி 2 திருவண்ணாமலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். மேலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என்பன கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவண்ணாமலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 வழங்க கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என EPS அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்கள் என பதிவு செய்யலாம். பொங்கல் பரிசு தொகுப்பில் செங்கரும்பை வழங்காமல் மக்களை ஏமாற்றியதோடு செங்கரும்பு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் விவசாய பெருங்குடி மக்கள் திமுக ஆட்சியில் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2023 தைப்பொங்கலை முன்னிட்டு தமிழக அரசின் சார்பில் வழங்கப்பட இருக்கும் பரிசு தொகையில் செங்கரும்பை வழங்காமல் மக்களை ஏமாற்றியதோடு அரசின் சார்பில் செங்கருமை கொள்முதல் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்த விவசாயிகளையும் திமுக அரசு ஏமாற்றி இருக்கிறது என அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனை கண்டித்து பொங்கல் பரிசு தொகுப்பில் செங்கரும்பு வழங்காமல் மக்களை ஏமாற்றியதற்காக, அதே மாதிரி திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது பொங்கல் பரிசாக மக்களுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டபடி அனைத்து அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி வரும் திங்கட்கிழமை, அதாவது 2 ஜனவரி 2 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் திருவண்ணாமலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அக்கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சருமான K.P. முனுசாமி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.